Hello friends, vanakkam. Innikku Deepstamilkitchen la nama paakapora recipe kambu idli. So usually kambu use panni kambu kool appuram kambu saadham ella seivanga, but innikku indha kambu use panni eppadi idli seiradhan paakalanga. Idhukku thevaiyana porulgal. Indha kambu idli seiradhukku first oru bowl la 1 cup kambu eduthukonga. அது கூட 1/2 கப் உளுந்து 1/2 கப் இட்லி அரிசி 1 டேபிள்ஸ்பூன் சோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இது கூட சுத்தமான தண்ணி யூஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க இதெல்லாத்தையும் So wash paniyaache. So idha vandu ipo namba oru 3 mani neram thannila oora vekkanum. 3 mani neram kalichu neenga unga wet grinder o illa blender o use panni nalla smooth batter ah arachukonga. So nalla arachadhukku apprama adha vandu oru periya paathrathukku transfer pannita oru 7 8 mani nerathukku nalla pulika vechirunga. So nama usually ah idli dosa maavu la pulikkum pallaya andha maadhiri so romba adhigam pulika vechitingna idli soft ah irukadhu correct ah irukanum so oru madangu irukna adu rendu madangu rise agra alavukku neenga pulika vecha podum so pulika vecha senjadha vandu ungalku idli nalla soft ah irukum adhe samayam pulika vecha maavu vandu romba udambukku nalladhu kuda so ipo vandu na inga oru overnight indha maavu vechu pulika vechirken இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லாக ஏன்னா அதோட ரைஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ பழைய இதுக்கே வரத்துக்காக ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த கம்பு இட்லி செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வேணும்னா இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தாளிச்சு கூட செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு சீசனிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு 2 வரமிளகா உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு நான் மிளகு வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் யூஸ்வலாக நம்ம முழுசாக ஆட் பண்ணால் சாப்பிடாமல் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது இருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ சாப்பிட்ருவீங்க ஸோ ஏன்னா மிளகு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதை வந்து ரிமூவ் பண்ண வேணாம் சாப்பிட்றதுலேருந்து ஸோ மிளகு ஆட் பண்ண உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க எதுவும் தீஞ்சிடக்கூடாது இல்லையா ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா துண்டு துண்டாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தாளிச்சதை வந்து எடுத்து நான் மறுபடியாக வச்சுருக்க மாவில் கொட்டிடலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாளிக்கிறது வந்து ஆப்ஷன் தான் பட் தாளித்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் கீழே வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை மேலே இட்லி பிளேட் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இட்லி பாத்திரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஊற்றுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி இல்லாமல் அந்த ரெகுலர் ஒன் மற்றது யூஸ் பண்ணுறீங்க அந்த ஹோல்ஸ் இல்லாத யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இட்லி ஊற்றுற இடத்துல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இப்போது எல்லாத்துலேயும் மாவு ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு இதை வந்து கவர் பண்ணி ஒரு 7-8 நிமிஷத்துக்கு ஸ்டீம் குக் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து ஒரு 8 நிமிஷம் ஆச்சு இட்லி குக் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் டூத்பிக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிம்பிளாக நைஃபு இல்லை ஈவன் ஃபோக்கு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணுறது தான் நான் வந்து இந்த கருவேப்பிலை இருக்கும் இல்லையா அதோடய குச்சி இப்போ யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறேன் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்திங்கன்னா அது வந்து மாவு எதுவுமே ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா க்ளீனாக வந்துச்சுன்னா இட்லி குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைனா இன்னொரு 2-3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள் ஸோ சூப்பராக கம்பு இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க
ரெகுலராக நம்ம வந்து சாப்பிட்ற அரிசி வடை, இந்த மாதிரி தானிய வகைகள் நம்ம அதிகம் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்பு ராகியெல்லாம் அதிகம் சேர்த்துக்கோங்க அரிசியை வடை. ஸோ இப்போ வந்து இந்த கம்பு இட்லி எப்படி சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதை காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ப்ரெஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஐ மீன் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. அது உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அந்த மாதிரி அப்படியே க்ரம்பிளாக இருக்குது, தெரியுதுங்களா? உதிரி உதிரியாக இருக்கும் இல்லையா இந்த அரிசி இட்லியெல்லாம், அது மாதிரியே சூப்பராக. ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. இட்லியில் அரிசி யூஸ் பண்ணி செய்கிற இட்லியை மாதிரியே இந்த கம்பில் செய்கிற இட்லியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.